அன்பியம் அறிமுகம். ஒரு பகுதியில் வாழும் குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் பொது நிலையினர் தலைமையில் ஒரு குழுவாக ஒன்று கூடி இறை வார்த்தையை வாசித்தும் ஜெபித்தும் பகிர்ந்தும் அதன் ஒளியில் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் அன்றாட சவால்களை அலசி ஆராய்ந்து அனுபவ பகிர்வின் மூலம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி தங்கள் இடையே நட்புறவை வளர்த்து ஒரு மனதாக செயல்திட்டங்கள் வகுத்து அவற்றை இணைந்து செயல்படுத்தும் ஒரு தோழமை சமூகமே அன்பியம். அன்பியம் என்பது மன்றாடுவதற்காக மட்டும் கூடும் ஜபக்கூட்டமோ நற்செய்தி கூட்டமோ ஒரு பக்த சபையோ அல்லது சமூக சேவை இயக்கமோ அல்ல. ஆனால் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு பங்கின் அவசியமான அடித்தளம் அல்லது திரு அவையின் அடித்தளம் அன்பியம் என்று சொல்லலாம். அன்பியத்தின் இலக்கு பங்கேற்பு திரு அவை பங்கேற்பு உலகில் இரையாட்சி மதிப்பீடுகளுக்கான அன்பு, உண்மை, நட்புறவு, நீதி, ஒற்றுமை, சமத்துவம், விடுதலை ஆகியவற்றின் அடிப்படையில் உலகை கட்டியெழுப்பும் திரு அவையின் பணியிலும் வாழ்விலும் அடித்தள திரு அவையின் மக்களை அன்பியங்களாக ஒருங்கிணைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களிடையே நட்புறவை வளர்த்து பங்கேற்பு திரு அவையையும் பங்கேற்பு உலகையும் உருவாக்குவதே அன்பியத்தின் இலக்கு. அன்பியத்தின் நோக்கங்கள்: தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் இன்ப துன்பங்களை இனம் கண்டு இறை வார்த்தையின் ஒளியில் அவற்றை ஆய்வு செய்து ஒருமனதாய் தீர்வு கண்டு ஒன்றிணைந்து செயல்படுத்தி நம்பிக்கையில் வளர்தல். வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வாளும் நற்செய்தியை அறிவிக்கும் சமூகமாக உருவாக்குதல். அக்கம் பக்கத்தில் வாழ்கின்றவர்களோடு ஓர் உறவு சமூகமாய் வாழ ஒன்று கூடி வருதல். பிறருடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு பங்கேற்று பணிவிடை புரியும் சமூகமாக விளங்குதல். சமூகம், பொருளாதாரம், கல்வி, அரசியல், நலவாழ்வு, கலை, சமயம் என்னும் பல துறைகளை உள்ளடக்கி முழுமையான வாழ்வுக்கான விழிப்புணர்வை உருவாக்குதல். ஏற்றத்தாழ்வு அற்ற ஒன்றுபட்ட சிந்தையோடு கருத்திசைவோடு வாழ்தல். மக்களை ஒடுக்குகின்ற அநீத சக்திகளையும் அமைப்புகளையும் அன்பியங்கள் ஒருங்கிணைந்து மிக துணிவுடன் எடுத்து கூறும் சக்திகளாக விளங்கிடுதல். பொது நிலையினரின் திறமைகளை இனம் கண்டு அவற்றை வளர்த்து கொள்ளவும் பயன்படுத்தவும் வாய்ப்புகளை பெருக்குதல். பொது நிலையினரிடையே தலைமை பண்புகளை வளர்த்து பல்வேறு நிலைகளில் தலைமை பணியாற்ற வாய்ப்பளித்தல். அன்பை அடிப்படையாக கொண்டு எல்லா இனத்தவரையும் மொழியினரையும் சமயத்தவரையும் உள்ளடக்கிய புதிய சமூகத்தை படைக்க முயலுதல். மறைமாவட்ட அருட்பணி பேரவை மற்றும் பணிக்குழுக்கள் ஆகியவைகளின் திட்டங்களை பங்கிலுள்ள அடித்தட்டு மக்களுக்கும் எடுத்து சென்று பங்கேற்க செய்தல். அன்பிய உறுப்பினர்களின் தகுதி: திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க திரு அவையின் எல்லா உறுப்பினர்களும் அன்பியங்களின் உறுப்பினர்கள் ஆவர். இதற்காக எவ்வித சிறப்பு தகுதியும் தேவையில்லை. ஒரு பங்கில் இருக்கும் ஓர் அன்பியத்தில் இருந்து மற்றொரு பகுதிக்கு வீடு மாற்றம் செய்வோர் பங்கு தந்தையின் அனுமதியோடு மாற்றலாகியுள்ள இடத்தில் உள்ள புதிய அன்பியத்தின் உறுப்பினர் ஆவர். திருமணம் மற்றும் பணி காரணமாக ஒரு குடும்பத்தில் இணைகின்ற புதிய உறுப்பினர் பங்கு குடும்ப அட்டையில் தனது பெயரை பதிவு செய்த நாளிலிருந்து அந்த அன்பியத்தின் உறுப்பினர் ஆவர். திருமணத்தின் வழியாக ஒருவர் புதிய குடும்பத்தை உருவாக்குகின்றார். அவர் புதிய குடும்ப அட்டையை பெற வேண்டும். வேறு ஒரு பங்கில் இருந்து மாற்றலாகி வரும் குடும்பம் குடும்ப அட்டையை புதிய பங்கில் பதிவு செய்யும் நாளிலிருந்து அவர்கள் வாழும் பகுதியில் உள்ள அன்பியத்தின் உறுப்பினர் ஆவர். சம்பந்தப்பட்ட அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு தந்தையிடம் அவர்களை அழைத்து சென்று அறிமுகம் செய்து பரிந்துரை செய்தல் நல்லது. உறுப்பினர்களின் கடமை: குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் அன்பிய கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொண்டு தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளிலும் ஆர்வமுடன் பங்கேற்று ஒரே குடும்பமாக இணைந்து பாடுபட வேண்டும். உறுப்பினர் அனைவரும் கத்தோலிக்க திரு அவையின்
பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்தை அன்பிய கூட்டத்திற்கு கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டும். உறுப்பினர்களின் உரிமை. அன்பிய உறுப்பினர்கள் பங்கில் உள்ள மற்ற எல்லா பணிக்குழுக்கள், பக்த சபைகள் மற்றும் இயக்கங்களில் உறுப்பினராக உரிமை உண்டு. அன்பிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்யும் போது 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படவும் வாக்களிக்கவும் உரிமை உண்டு. நிர்ணயிக்கப்பட்ட பணிக்காலத்தின் நடுவில் எந்த ஒரு அன்பிய பொறுப்பாளரையும் நீக்க பங்கு தந்தையின் ஒப்புதல் அவசியம். தனிப்பட்ட முறையில் செயல்பட யாருக்கும் அதிகாரம் இல்லை. உறுப்பினர் விலகல். தனிப்பட்ட காரணங்களுக்காக பொறுப்பிலிருந்து விலக விரும்புவோர் விலகும் விருப்பத்தை எழுத்து மூலம் தெரிவித்து பங்கு தந்தையிடம் சமர்ப்பித்து ஆவணங்களை ஒப்படைத்து விலக வேண்டும். காலியான பணியிடத்திற்கான பொறுப்பாளரை எவ்வளவு விரைவாக தேர்ந்தெடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவரை தற்காலிகமாக பங்கு தந்தை பொறுப்புகளை வேறொரு உறுப்பினருக்கு தந்து பணிகளை தொடரலாம். அன்பியங்களின் எல்லை. பங்கு பேரவையையும் அன்பிய பொறுப்பாளர்களையும் கலந்தாலோசித்து பங்கு தந்தை நிர்ணயிக்கின்ற எல்லைகளே அன்பியங்களின் எல்லைகளாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் ஒரு பங்கின் எல்லையை மீறி அடுத்த பங்கின் எல்லைக்குள் நுழைந்து அங்குள்ள குடும்பங்களை அன்பிய உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடாது. அதுபோலவே அன்பியங்களின் எல்லையை மீறி அடுத்த அன்பியத்தில் சென்று பொறுப்பேற்று செயல்படுவதும் தடை செய்யப்படுகிறது. அன்பியங்களை உருவாக்குதல். மறைமாவட்ட அன்பிய பணிக்குழு இயக்குனர் பங்கு தந்தையின் ஒப்புதலோடு பங்கில் ஒரு கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்து இறை மக்களுக்கு முறையாக விவரங்கள் தர ஆவண செய்ய வேண்டும். அதன் தொடர்ச்சியாக அன்பிய உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் அன்பியம் குறித்த அறிமுக பயிற்சி தந்து பொறுப்பாளர்களை உருவாக்கும் பணியை துவங்க வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கில் புதியதாய் தோற்றுவிக்கப்பட்ட அன்பியங்களின் இல்லங்களை சந்தித்து கூட்டம் நடத்த அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். புதியதாய் தோற்றுவிக்கப்படுகின்ற அன்பியங்களில் 20 குடும்பங்களுக்கு குறையாமலும் 30 மிகாமலும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதியில் 40 மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தால் அதனை 2 அன்பியங்களாக பிரித்து எல்லையை தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். 40 குடும்பங்கள் இருந்தால் 20-20 என பிரிக்கலாம்.